வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்ற கமலின் பேச்சுக்கு நாடெங்கிலும் எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தது. மோடி வரை அந்த எதிர்ப்பு சென்று கண்டனம் தெரிவித்தார் பிரதமர். நாக்கை வெட்டப்படும் என்று கூட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கமல் மீது வைக்க கமலோ, இது சத்தியம், நான் சொன்னது சரித்திரம் என்றார். ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது ஏன் இத்தனை எதிர்ப்புகள்? சிறுபான்மையினரை மகிழ்விப்பதற்காக அவர் சொன்னாரா? இப்படியெல்லாம் போகிறது இன்றைய விவாதக்களம். கமலின் பேச்சும் விமர்சனங்களும், இதுதான் இன்றைய விவாதக்களத்தின் தலைப்பு. இதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கிற்கு திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களும், அதிமுக சார்பாக திரு கோ சமரசம் அவர்களும், மதிமுக சார்பாக திரு ஆவடி அந்திரிதாஸ் அவர்களும், பாரதிய விகாசக்தியின் சார்பாக திரு ராமமூர்த்தி அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். திரு ராசி அழகப்பன், கமல் பேச்சும் விமர்சனங்களும் ஒரு வரலாற்றை கிளறுவதால் கிடைக்கப் போகிற நன்மைகள் என்ன? 70 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்தை பேசுவது, அதனுடைய உள்நோக்கம் என்ன? வரலாறு என்பதே நாம் கடந்து வந்த பாதைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது. அறிந்து கொள்வதற்காக சொல்வதையெல்லாம் கிளறுவதல்ல. உங்கள் முப்பாட்டை எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தப்பு பண்ணியிருந்தால் நம்ம திருந்திக்க போகிறோம், நல்லா இருந்தால் அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுபோல் அவர் பேசுகிற பேச்சில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து எடுத்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க விவாதிக்கப்பட்டிருக்கிறது. விவாதிக்கப்படக்கூடாதா அப்படின்னா விவாதிக்கப்படலாம், தவறு கிடையாது. ஆனால் அவர் எங்கிருந்து துவங்கினார் அந்த பேச்சுவார்த்தைன்னு முடியணும். நடுவில் ரோட்டில் சண்டை போட்டு இருக்கும்போது நடுவில் ஏதோ ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு இதையா சொன்னால் இதையா சொன்ன கூட்டம் சேர்ந்து பெருசாக போய் கடைசியில் பார்த்தா இவன் தான் குற்றவாளின்ற மாதிரி இருக்கும். அதுபோல் கமலஹாசன் அந்த பேருரையை முழுக்க நான் பார்த்துருக்கேன். காணொலி ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் வச்சுக்கோ. ஆமாம், நான் சொல்லிடுறேன் ஏன் எங்கேருந்து தொடங்கினார்னு சொல்கிறேன். சரி, உலகமெங்கும் மதத்தின் பேரால் தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் எந்த பேரில் வந்தாலும் அதை மன்னிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை உண்மையான முஸ்லீம்களும் அதை உணர்வார்கள், நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நம் இந்தியாவில் இப்படி சுதந்திர இந்தியாவிற்கு பின்பாக காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது ஒரு தீவிரவாதி இது என்று சொல்லி அதற்கு நான் கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த விஷயங்கள் நிறைய கேள்வி போயிட்டுருக்கார். இது அவர் இட்டுக்கட்டி சொன்னதில்லை. 1948 படுகொலை செய்யப்பட்டது, அகிம்சாவாதி காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது எல்லா வானொலியிலும் பரப்பப்பட்ட செய்தி இது. இது தவறு என்று பட்டேல் அவர்கள் RSS-ஐ தடை செய்தார். நாம் இதெல்லாம் வந்து வரலாறு சொல்கிறது, வரலாற்றில் ரெண்டு பக்கங்கள் இருக்கலாம், அது நம்ம இல்லை. அவர் அறிந்த ஒரு வரலாற்றிலிருந்து அவர் சொல்கிறார், நீங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கூடவே இருந்த மாதிரி யாருமே கிடையாது. முதல் தீவிரவாதி இந்துன்னு சொல்றதுடைய உள்நோக்கம் வேற மாதிரி சொல்லாது. அவர் தீவிரவாதிக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது சொல்லப்பட்ட கமல் முதல் தீவிரவாதி இந்துன்னு சொல்றதுக்கு அவர் இந்துவாக இருந்தேன் என்று படுகொலை சொன்னவரே செய்திருக்கிறார், நாம சொல்லலையே. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவருக்கு தீர்ப்பு சொல்லுகிற போது 92 பக்கங்கள் கொண்ட அவர் சொல்லுகிற போது அவர் சொல்கிறார், நான் இந்துவாக பெருமைப்படுகிறேன் சொல்றார். பிரிட்டிஷ்காரன் விரட்டு இருக்கிற போது அவர் காந்தியோடு சேர்ந்து ஒரு பயணப்பட்டிருக்கிறார், RSS-ல வந்து பயிற்சி எடுத்திருக்கிறார், காங்கிரஸோடு போயிருக்கிறார். விடுதலை அடைந்த பிற்பாடு முஸ்லீம்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று அவர் நிலைப்பாடு எடுக்கிறார். சுடுவதற்கு 2 நாட்கள் முன்பாக ஒரு இடத்தில் பேசியிருக்கிறார். வந்து அவர் வேறொரு இடத்தில் தன் பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு ஹோட்டலில் இருந்துவிட்டு பிறகு வந்து அவர் காந்தியை வந்து வணங்கி விட்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் இருக்கின்றன. இவையெல்லாம் வந்து நம்ப தகுந்ததா இல்லையா என்று வரலாற்றில் புரட்டி பார்த்தால் தெரியும். நாணயத்தின் இருபக்கம் என்று சில பேர் இப்படி சொல்வார்கள், அப்படி சொல்வார்கள். அப்படி அவர் சொல்லிவிட்டு போனது, இப்படியெல்லாம் இருந்தவர் அவர் இந்துவாக இருந்தார் என்று ஒரு செய்தியை சொல்கிறார். இந்துக்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்ல வேண்டிய சிறுபான்மையினர் அதிகம் இருக்கிற ஒரு பகுதியில் போய் தொகுதியில் போய் சொல்ல உள்நோக்கம் சார். இன்னைக்கு வந்து தனியாக பேசினாலும் சரி, கும்பலாக பேசினாலும் சரி, ஊடகங்கள் எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிற மாதிரி தான். தனியறையில் விட்டு வெளியே எங்கேயும் பேசினாலும் அது உலகத்தின் பார்வைக்கு பொது இடம் தான். கமலஹாசன் உள்நோக்கம் கொண்டு பேசியிருந்தால் அந்த மொத்த பேச்சை அதை பற்றியே பேசியிருப்பார். இந்துக்கள் பற்றி குறை சொல்லியே பேசியிருப்பார். அவர் இல்லை, அவர் வைணவத்தில் பிறந்தவர், அவர் குடும்பம் எல்லாம் இந்துக்கள், நான் இந்து, இருக்கிற எல்லோரும் இந்து, அவருக்கு தெரியாதா முஸ்லீம்கள் வீட்டுக்கு போய் பேசுறாரு? இல்லை, அவர் ஒரு தேர்தல் பரப்புரையில் மிக நீண்ட ஒரு உரையாற்றுகிற போது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார், உலகெங்கும் இந்த தீவிரவாதம் இருக்கக்கூடாது, மதம் பேசக்கூடாது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா மதத்தை தூக்கி தாக்கி அவர் பேசவில்லை. எல்லா மதத்தின் சார்பிலும் தீவிரவாதம் இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் சொல்றாரு.
தேசிய கொடியில் மூவர்ணம் இருக்க வேண்டும், எந்த வர்ணமும் அதிகமாக வந்து விடக்கூடாது. உங்களுடைய சாதனைகளை பற்றி நான் நல்லவன் நீங்க ஓட்டு கேட்கறது எப்படி? நீங்க மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டது? அப்படி துவங்கினால் போன 5 ஆண்டில் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்ன எல்லா கட்சிகளும் இப்பொழுது சொல்லிடணும். அதை பேசுவதற்கு எல்லா உரிமை, யாருமே செய்யல, உரிமை இல்லை, யாருமே செய்யல, ஆள்கிறவரும் செய்யல, ஆளப்போகிறவரும் செய்யல. மக்களுடைய நாடி துடிப்பாக இருக்கிற மொத்த விஷயங்களை பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 வரிகளாக பேசுகிறார் அவர். வேண்டும் என்று எந்த உள்நோக்கமும் கிடையாது. இவர் வந்து வந்து நாதராம் கோட்சே வந்து பின்னாடியே இருந்து சொன்னவரும் அல்ல, வரலாறு சொல்கிறது, வரலாற்றின் பக்கங்களை சொல்கிறார், அவ்வளவுதான். இது கடந்து போக வேண்டிய விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரிய அரசியல் பண்ணுகிறார்கள், அந்த அரசியல் பண்ணுகிற நோக்கம் தான் கேள்விக்குறியா? கேள்விக்குறியாக திரு சமரசம் இல்லை, ஒரு பிஜேபியை விட நீங்கள் தான் ரொம்ப விகுண்டு எழுந்திருக்கீங்களா, அது என்னென்ன காரணம்? அது ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க. என்ன விஷயம்னா, கமலஹாசன் சகல கலா வல்லவன், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அதிலெல்லாம் நாங்கள் தப்பும் சொல்லலை, குறையே காணலை, அவசியமும் இல்லை. ஆனால் இந்த அரசியல்னு வந்தால் அவர் எல்கேஜி தான் இருக்கட்டும், சினிமான்னா அவர் யூனிவர்சிட்டி பிஹெச்டியாகவே இருக்கட்டும் இருக்கட்டும், எல்கேஜி தான் சினிமான்னு வந்தால். சரி, இந்த பேச்சு எந்த பேச்சு எங்கே பேசணும்னு ஒன்று இருக்குது. இவர் மடத்தலைவர் அல்ல, மடத்தில் பேசலை. இவர் வந்து ஆன்மீகவாதி இல்லை, இந்த இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நான் எந்த எனக்கு ஜாதி சமயம் அது இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கார். பெரியாரை விட தீக்கா விட வேகமாக சொல்லியிருக்கார். அப்போ கருப்பு சட்டை போட்டுன்னு கூட கொஞ்சம் காலம் இருந்தார். ஆகையினால இப்போ ஏன் இப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு வரா, வந்தவளை பற்றி ஏமா உனக்கு குழந்தை குட்டி என்னன்றார், 2 பையன் 1 பொண்ணுங்க அப்படிங்க. அப்படியா? ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா எப்படிக்கும்? முதல் கேள்வி எப்போ கேட்கணும், 2வது கேள்வி எப்போ கேட்கணும்னு இருக்குது. அதனால் வந்த வினை எல்லாம் எனக்கு தெரியும். சொன்னது பொய் இருக்கா? இல்லை, பொய் இருக்குதா உண்மை இருக்கே, அங்கே உண்மைதாங்க பேசுகிறேன், உண்மையெல்லாம் பேசணும். இல்லைங்க, உங்களை நான் கேட்குறேன், நம் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் உண்மையே பேச முடியுதா? சூழ்நிலை வாய்ப்பு கிடைக்கும் போது உண்மையை பேசலாம் இல்லையா? அது வேறங்க, அதான் எப்ப பேசணும். இவர் பேசுனது உண்மையா இல்லையா சார்? நேரடியா நான் பதில் சொல்லுங்க. நான் நேரடியா சரித்திரம் தானே இல்லைங்க, சரித்திரத்தோட எடுத்துக்காட்டு பேப்பர்ல வந்தது காட்டுறாரு. ஐயய்யா, நான் நேரடியா தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த விஷயத்தை எப்போ பேசணும்னு இருக்குது. இடம் பொருள் இட ஏவல்னு ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. வாழ்க்கையில் நம்ம எல்லாமே படிக்கிறோம், பதிதுன்றோம், படிச்சது பிறகு வெளியே சொல்ல முடியுதுங்களா? பல்லது மனதிலேயே வச்சுக்கணும். சரி, சில இன்பங்கள் மனதோடு தீர்வது, அது பகிர்ந்து கொள்ளக்கூடாது. சில திமுக வெகுண்டு எழுத்துறன காரணம் என்ன? வெகுண்டு எழுந்தது ஒண்ணு இல்லைங்க, அளவுக்கு நீங்க ஏன் போறீங்க? ஏங்க, தாறுமாறா பேசினா உலகமெல்லாம் போகும் நம்ம செய்தின்னு பேசுறது வேணும்னு நீங்களும் சொன்னதுக்கான காரணம் உலகமெல்லாம் செய்தி போனதுக்காக தான் சொன்னீங்களா? அதுக்கு இது ரியாக்ஷன் ரியாக்ஷன் அப்படி அது வந்திருக்கும், அதில் நான் தலையிடலை. சரி, நீங்கள் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். இப்போ கூட நாம் இங்கே பேசுகிறோம், ஒன்று உண்மைக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாவது உலகமெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று சொன்னால் எல்லா பேப்பர்லையும் நாளைக்கு வருது. நான் ஒரு நல்ல இதாக இருந்தால் எல்லா ஊடகத்திலையும் அதை எடுத்துக்கிறீங்க, ஒன்றும் இருக்காது விஷயம். பார்த்தா ஒரு அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு பேசுனது சரியாது. ஏங்க, அவருக்கு அது மாதிரி தாங்க பதில். யாருக்கு எப்படி மோதல்னு வந்தா அது சிலருக்கு சிலருக்குதான் பேச முடியும். நம்ம எல்லாரும் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி எப்படிங்க? கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இப்படிதான் பேசணும் இல்லைங்க? அத்தாரிட்டி நல்ல, அது சில நேரங்களில் வரும். அதுவும் அவர் சொல்லிட்டாரு, நான் சொன்னது தவறா இருந்தா அவர் அமைச்சருக்கு சில நேரங்களில் வரும்பொழுது கமலஹாசன் உண்மையை சொல்ற கமலஹாசன் வரலாம் இல்லையா? அது தவறு இல்லைல்ல? இல்லைங்க, சொல்றது அது உங்களுக்கு முன்னதான் சொன்னேன், உண்மையை சொல்றதுன்னு உண்மை எப்போ எங்க யாரா சொல்லணுன்றது தான். அவர் ஒரு மடாதிபதியா வந்து பேசினா அது வேற விஷயம், ஒரு அரசியல்வாதியா, அதுவும் எலெக்ஷனில் பார்லிமெண்ட் தேர்தலெல்லாம் முடிஞ்சு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18 தேர்தலும் முடிஞ்சு ஒரு 4 தொகுதியில் நடக்கிற இடத்துல போய் இது இப்போ பேசுகிறாருன்னா எல்லோரும் நம்மை பற்றி பேச வேண்டும், அதான் முக்கியம். இல்லை, அவருடைய நோக்கம் அரசியல் தான் நோக்கமாக இருந்தா சார், இந்த பேச்சு முதலே பேசணும், எல்லா எலெக்ஷன் முன்னாடி பேசியிருக்கணும் இல்லையா? அவருடைய நோக்கம் அது இல்லைங்கிறது தெரியுது இல்லையா? இப்போ இந்த நாளில் யாருன்னு தெரியணுங்க அவருக்கு. இப்போ இப்போ இது எல்லாம் அவர் பிளான் பண்ணி தான் பேசியிருக்க, தெரியாமல் பேசுகிறவர் அல்ல. இல்லை, திமுக கூட இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்காத பட்சம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க சார். அவங்க அவங்க திமுக திரு அந்திரிதாஸ் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வந்துடுற திருப்பி வர, இந்த திமுக கூட இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத பொழுது உங்களுடைய தலைவர் வைகோ அப்படி அவருக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம்? I am holding brief for MDMK, not for any other party. That's okay. எங்களுடைய கூட்டணி கொள்கை, அந்த தார்மீக மரியாதை எங்களுக்கு இருக்குது. அது வேற.
இந்த தலைப்பை வந்து நான் ஒரு சமூக அக்கறையோடு நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா எல்லா மதங்களுமே அன்பைத்தான் போதிக்கிறது, அறத்தைத்தான் போதிக்கிறது, கொலை செய் என்று எந்த மதமும் சொல்லவில்லை. பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்வாங்க டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க், இதெல்லாம் எழுதி பாருங்க, ஆறு எழுத்து தான் வரும். அதே மாதிரி பைபிள், குரான், கீதா, இது எழுதி பாருங்க அஞ்சு எழுத்து தான் வரும். இவைகள்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் ஏன் பிரிந்து பிரிந்து இருக்கிறீர்கள், பிரித்து பிரித்து ஏன் பார்க்கிறீர்கள் என்கின்ற இது மாதிரி பேச்சுகள் தான் பிரிக்குதுன்னு தோணல இருக்குது. ஆமாம், அதாவது பொதுவாக நான் கமலுடைய பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை, சினிமாவில் பார்த்துருக்கேன், அது வேற, அரசியல் பேச்சை கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் சொல்வார்கள் அவர் பேசுறது எதுவுமே புரியாதுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக புரியும்படியாக பேசியிருக்கிறார், அதுவே பிரச்சனையாகி விட்டிருக்குது என்று எனக்கு தெரிகிறது. அவர் பேசிய இடம் தவறு, அது பெரும்பான்மையான முஸ்லீக்கள் இருக்கிற இடம் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அவரே தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், நான் மெரினாவிலையும் பேசியிருக்கிறேன் இதே பேச்சை, ரிப்பீட்டாக இப்பொழுதும் பேசியிருக்கிறேன். ஒருவேளை காந்தி சிலை அங்கே இருந்த காரணத்தால், இங்கேயும் காந்தி சிலை இருக்கின்ற காரணத்தால், காந்தியை பார்க்கும் போதெல்லாம் நிச்சயமாக இன்னொரு நாணயத்தின் இன்னொரு பக்கமாக இருக்கின்ற இந்த நபர் நிகழ்வை, இந்த நபருடைய இதுவும் கண்டிப்பாக வரும்ல, அப்படி நினைத்து ஒருவேளை எதேச்சையாக பேசியிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு மாற்று என்ன, என்ன இது வந்து திட்டமிட்டு விதைக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். நேற்றைக்கு முந்தைய தினம் மயிலாடுதுறை ஜிஆர் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி கமல் பேசிவிட்டு நடமாட முடியாது என்று எச்சரித்துவிட்டு நேற்றைய தினம் முட்டைகளையும் கற்களையும் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் கருதுகிறேன். நீதிமன்றத்தில் பெயில் அப்ளிகேஷன் வரும்பொழுது கூட இவர் இப்படியே பேசினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதுவரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பியாவது அவரை பேசவிடாமல் செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, அவர் பேசிவிட்டார், ஆனால் ரகசிய அதாவது பதவியேற்பு நிகழ்வின் பொழுது ரகசிய காப்பு பிரமாணம் என்று ஒன்றை அமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொன்னதை போல கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியாக இருக்கிறார். அவர்கள் வந்து நாக்கை வெட்டுவேன் என்று சொல்லி மறுபடியும் ஊடகங்களுக்கு வந்து இப்படி பேசினால் மீண்டும் நாக்கை வெட்டுவோம் என்று, இவர் மாத்திரமல்ல இதற்கு முன்பு வேளாண் துறை அமைச்சராக இருக்கின்ற துரைக்கண்ணுவும் அதிமுகவை தவறாக பேசினால் நாக்கை வெட்டுவோம் என்று ஏற்கனவே பேசியிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இவர்கள் பேச வேண்டிய நோக்கம், நீங்கள் கேட்டீங்க 70 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுடைய உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்க, நானும் அதே தான் கேட்குறேன். 71வது ஆண்டு காந்தியினுடைய நினைவு நாள் கடந்த ஜனவரி 30 வந்தது. அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அலிகாரிலே இந்து மகாசபையினுடைய தலைவியாக இருக்கின்ற பூஜா பாண்டே அவர்கள் காந்தியை போன்ற ஒரு உருவத்தை அமைத்துவிட்டு சுடுவதை போன்று சொல்லி அதிலிருந்து ரத்தம் கசுவதை போல செய்ய காந்தியை மீண்டும் சுடுவோம், கோட்சேவைக்கு சிலவைப்போம் என்று இப்பொழுது 71வது நினைவு தினத்தில் சொல்ல வேண்டிய உள்நோக்கம் என்ன என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். ஒன்று, இன்றைக்கு மத்திய பிரதேசத்தினுடைய வேட்பாளராக இருக்கின்ற மரியாதைக்குரிய பிரக்யா சிங் அவர்கள் வேட்பாளர்கள். 2 நாட்களுக்கு முன்னால் மோடி அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இந்தியாவுடைய பண்பாட்டு பெருமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் யார், மலேகான் குண்டிலே 2006 தண்டிக்கப்பட்டு அதிலிருந்து சார்ஜ் ஷீட்லேயே மாத்திரம் விடுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிலே அவருடைய பெயர் போட்டிருக்கிறது. ஒரு குற்றப்பணியுள்ள வேட்பாளர் நேற்றைய தினம் சொல்கிறார், இவர் இந்த கோச்சே வந்து தேச பக்தி கொண்டவர் என்று சொன்னால் இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதையும் அவர்கள் விளக்க வேண்டும். ஆகவே இதுல வந்து அரசியல் இருக்கத்தான், மோடி கண்டிச்சிட்டார் இல்லையா, அது முடிஞ்சு கட்சி தலைமை கண்டித்து விட்டது, அது அவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு இல்லையா, அவர்கள் சொன்னது தவறு என்று மோடி சொல்லிட்டார். அதோட அந்த பிரச்சனை முடியல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் பண்ணுகிறார்களா என்பது வந்து ஒரு கேள்வியா இருக்கிறது. ஒன்னு தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத கிரம் தொடர்கிறது. கமல் பேச்சும் விமர்சனங்களும் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராமமூர்த்தி, ஒரு சரித்திர உண்மையை சொல்லும் பொழுது இப்படி பொங்கிழுவதற்கான காரணம் என்ன? பொய் சொன்னால் பொங்கிழலாம், சரித்திர உண்மையை சொல்வதில் இவ்வளோ இந்த அமைப்புகள் இவ்வளோ கோபப்படுவதற்கான காரணம் என்ன? இல்லை, நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனையே, அறிவுஜீவிகளாக இருக்கிறவங்க எல்லாமே சிந்தனை ரீதியாக நேர்மையற்றவராக இருக்கின்றார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. கமல்ஹாசனுடைய பிரச்சனையும் அதுதான். சிந்தனை ரீதியாக அவர் நேர்மையற்றாராக இருக்கிறார் என்பதுதான் நீங்கள் பிரச்சனை. ஏனென்றால் இவர் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து எங்கே வேணால் பேசியிருக்கலாம், ஆனால் பள்ளத்தூரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நின்று பேசுகிறது தான் அதனுடைய நோக்கம் என்ன. இப்போ சிந்தனை ரீதியாக நீங்கள் நேர்மையற்றவர் அப்படிங்கிறத தான் அதில் நிறுவனம் பண்ணுறார். ரெண்டாவது வந்து என்னென்னா, அதற்கு அப்புறமாக அவருடைய நடவடிக்கை தான் விசேஷம். நாங்கள் வந்து எங்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க.
உயர் நீதிமன்றத்தில் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை இல்லை நாங்கள் அப்போ வந்து முன்ஜாமீனுக்கு மனு போடுறோம்னு சொல்லிட்டு முன்ஜாமீனுக்கு போய் பேசுகிறது. ஸோ அடுத்த நாள் நீதிமன்றம் என்ன அப்சர்வ் பண்ணுதுன்னா, இது இந்த மாதிரி நான் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெட்டிஷனில் சொல்லிவிட்டு அடுத்த நாளைக்கும் கூட்டத்தில் போய் திரும்ப அதே விஷயத்த பேசுகிறார். நான் சொன்னது இதுதான், இதை தான் இதை நான் வலியுறுத்தி கூறுவேன் அப்படின்றது. போகிற பட்சத்தில் நான் பேசலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா? இல்லை சொல்லலை, பெட்டிஷன் பேசியிருக்கேன். இல்லை இல்லை, நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. நீதிமன்றம் இவர் என்ன சொன்னார்ன்றது ஏன்னா பெட்டிஷன் நான் பார்க்கல. ஓகே, பட் நீதிபதிகளோட அப்சர்வேஷன் வந்து என்னென்னா, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை இவர் வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறதுனால அதை நான், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 புகார்கள் அது பட்டு வந்திருக்கின்றது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் ஃபஸ்ட் கோட் ஆஃப் கான்டாக்டே இவர் வயலேட் பண்ணிக்கிறாங்கிறது தான் இவர் மேலே கேஸே. ரெண்டாவது வந்து இவர் திரும்ப திரும்ப இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், ஹிந்துக்கள் வேறு, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், இந்து என்பது வேறு, ஆர்எஸ்எஸ் என்பது வேறு. ஆனால் இப்போ போட்ட ஒரு ட்விட்டரில், இப்போ ட்விட்டர் பதிவு ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அதில் என்ன சொல்கிறாரு, நாயன்மார்கள் காலத்திலையும் ஆழ்வார்கள் காலத்திலையும் இந்த இந்துன்ற வார்த்தையே கிடையாது. இல்லை இப்போ இப்போ தான் சேர்க்கப்படும் அது அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்னதில் என்ன தவறு, அப்படி இந்துங்கிற வார்த்தையே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ இந்து வார்த்தை வந்து பின்னாடிலாம் வந்தது, விளக்காரம் தான் வந்ததுன்னா அப்போ இந்துன்ற வார்த்தை அங்கேயே சொல்லியிருக்கணும், இவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை பிரிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை இல்லை இவரோட பிரச்சனையை நான் சொல்கின்றேன். சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் வந்து வரலாற்று உண்மையை தான் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வரலாறே தெரியாமல் பேசுகிறீங்களா, இல்லை வரலாற்றை மறைத்து பேசுகிறீங்களாங்களா எங்களுடைய கண்டனத்துக்கு காரணமே. ஏனென்றால் மகாத்மா காந்தியோட கொலையில் வந்து ஆர்எஸ்எஸை சம்மந்தப்படுத்தி தான் அது தடை செய்கிறாங்க, 2 வருஷம் கழித்து அது பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிகிட்டுருங்க. இப்பயும் வந்து என்னென்னா காந்தியின் கொலையோட வந்து மகாத்மா ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்புபடுத்தி தான் பேசப்படுகின்றது. ராகுல் காந்தி அதற்காக வழக்குகளை சந்தித்து வருகிறார். ஒரு வரலாற்று உண்மையை நான் சொல்லுகின்றேன், தயவு செஞ்சு நீங்கள் போய் படிங்கன்னு தான் கமல்ஹாசனா நான் கேட்குறேன். ஜஸ்டிஸ் ஜீவன்லால் கபூர் 1965 ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜீவன்லால் கபூர் தலைமையில் கபூர் கமிஷன் போடப்பட்டது. அதில் வந்து என்னென்னா காந்தியினுடைய கொலைகளுக்கு காரணங்கள் என்ன, யாரெல்லாம் அதுக்கு பின்னணி இருந்தாங்கிறது ஆராயறதுக்காக ஒரு 3 வருஷம் அந்த கமிஷன் வந்து என்கொயரி பண்ணுச்சு. அதில் சாட்சியம் சொன்னதுன்னா, அந்த 1948 சுதந்திரம் அடைந்த புதியதில் வந்து பம்பாய் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மொராஜி தேசாய் சாட்சி சொன்னார், பின்னாடி பிரதமரானார். அதே மாதிரி பின்னாடி பிரதமரான சந்திரசேகர் சாட்சி சொன்னார். அந்த மாதிரி நிறைய காங்கிரஸ்காரங்க வந்து அதில் போய் சாட்சி சொன்னதில் அந்த ஜீவன்லால் கமிஷனோட கபூரோட ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத. எப்போ நீங்கள் வந்து 48 நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, 52, 53 அது தடை விளக்கப்படுகின்றது. ஆனாலும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டில் வரும்போது வந்து 65 ஒரு கமிஷன் அதுக்காக நியமனம் செய்கிறீங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் செய்யலை, அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே ஆளுங்கட்சியாக இல்லை, மகா சபையில் இருந்தார் அவர். யார் கோட்சியை வந்து இந்து மகா சபையில் இருந்தார் ஆர்எஸ்எஸ் ட்ரெயினர் சார். அதான் நான் சொல்கிறேன், இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரே இடத்துலேருந்து தான் வந்தாங்க, புரியுறதுக்காண்டி சொல்கிறேன். திமுகலேருந்து தான் அதிமுக வெளியில் வந்தது, ரெண்டும் ஒரே அமைப்புன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எண்ணங்கள் ஒரு மாதிரி தானே இருக்கும், அதுக்காக தான் திமுகவும் அண்ணா திமுகவும் எண்ணங்கள் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டீங்களா? திமுக வந்து கடவுள் இருக்குங்கிறத தெளிவாக ஒப்புத்துக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்தே. அதிமுக சாரி அதிமுக திமுக அதை வெளிப்படையாது வருதா, எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்குதா? அந்த இது இல்லையே, இவர் வந்து பொட்டு வச்சா முதல் வேலையை அதை அழிச்சிட்டு தானே போகிறார். நீங்கள் வந்து வரலாற்று உண்மையை பேசவில்லை, வரலாற்றை திருத்தி பேசுகிறீர்கள், மறைத்து பேசுகிறீர்கள். அதனால தான் நான் சொல்றேன், கமல்ஹாசன் வந்து சிந்தனை ரீதியாக நேர்மையற்றவர். அவர் புத்திசாலி தாண்டி ஒரு இந்து தீவிர இந்துங்கிற சொன்னதில் மாற்று கருத்து கிடையாது, அது உண்மைதானே. அது கோட்சியங்கிற இந்து என்பதில் மாற்று கருத்து எதுவும் இருக்கா சார்? இல்ல, திரும்ப நான் சொல்றேன், அது தீவிரவாதம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு எதுவுமே விளங்கல, அதுதான் அர்த்தம். ஏன்னா கொலையாளிக்கும் அப்போ இல்லை இல்லை, அப்போ நீங்கள் வந்து இப்போ திரும்ப போவாங்க, இப்போ அண்ணன் ரொம்ப வேகமாக பேசுகிறாரு, திரு வைகோ வேகமாக பேசுகிறாங்க, ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சது 7 பேர், அது தீவிரவாதம் தானே, எல்டிடிசி அந்த தீவிரவாதம் தானே, தமிழர்கள்னு சொல்லக்கூடாது அது. அது நீங்கள் வந்து அப்போ வந்து அது வந்து நீங்கள் தீவிரவாதி 7 தீவிரவாதிகளை விடுதலை செய்யு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கு வந்து பழிக்கு பழியான நடவடிக்கை, இதுவரை தீவிரவாதம் கிடையாது என்பதை தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கு மேல அதை பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. ரிப்போர்ட்
அவர் சொல்றாரு கபூர் கமிட்டில ஆர சம்பந்தம் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நம்ம ஏத்துக்க முடியுமா? நிறைந்த நீதிமன்றத்தில் கோச்சே வந்து இது இந்து ராஷ்டிராவுக்கு எதிராக காந்தி இருந்த காரணத்தால் தான் அவரை சுட்டேன் என்று அவர் சொன்ன நிறைந்த நீதிமன்றத்தில் அவர் சொன்ன வாக்கு மூலம் 100 பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று 64 வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட கோபால் கேட்சே ஒரு புத்தகம் எழுதுறார், நான் ஏன் காந்தியை சுட்டேன். அதுல இன்னைக்கும் அவர் அண்ணனுக்கு தெரியும், அவர்கிட்ட இருக்கும் நிச்சயமா அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நாங்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணியிலே தான் வாழ்ந்தோம் வளர்ந்தோம். கீதையினுடைய சாராம்சத்தை வைத்து தர்மத்துக்கு எதிராக யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களை கொலை செய்வது தவறில்லை, உடல் மாத்திரம்தான் அழியும், ஆன்மா அழியாது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் கொலை செய்தேன் என்று புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் தவறா ஒண்ணு. இன்னொன்னு, 64 கோபால் பாட்சே, மதன்லால் திங்கரா, விஷ்ணு கர்கரே இவங்கெல்லாம் ரிலீஸ் செய்கிறாங்க. அப்போ ஒரு பாராட்டு கூட்டம் பூனால நடக்குது. யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா, பாலகங்காதர திலகனுடைய பேரனாக இருக்கின்ற ஜி வி கெட்கருடைய தலைமையில் இருக்குது. அந்த கெட்கர் தலைமை உரையில் பேசுறாரு, அது பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்கிட்ட ஒளிநாடா இருக்குது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, 1 முன்பே கோச்சே இந்த கொலையை செய்ய போகிறேன் என்று இடத்துல சொன்னார். நான் அதை அன்றைக்கு மும்பை மாகாணத்துடைய முதல்வராக இருந்த ஜிபி கர் என்கின்ற இடத்துல நான் சொன்னேன், அவர் முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து தீர்ந்து போயிருக்கும், அந்த கொலை தடுக்கப்பட்டு சொல்லிட்டு நான் அதெல்லாம் சொல்லல எந்த மதமாக இருந்தாலும் தீவிரவாதத்திற்கு மத முத்திரை குத்தக்கூடாது என்பது என்னுடைய வாதம். ஒன்று இன்னொன்று, அது கோச்சேவாக இருந்தாலும் சரி, மௌலானா மசூத் அசராக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் ஒரே தட்டிலே வைத்துத்தான் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வாதம். இன்னொன்று சொல்றேன், ஸ்ரீலங்காவில் அண்மையில் தொடர்பு கொண்டு நடப்பு நடந்தது, மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற தமிழிசை அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், முஸ்லீம் தீவிரவ
வந்து ஹோல்சேல் அத்தாரிட்டி கிடையாது. அவர்கள் ஒரு பிரிவு, தீவிரவாத பிரிவு, இன்றைக்கு இந்துத்துவாவை கொள்கைகளை முன்வைத்து போனுகின்ற பிரிவு. அது இந்து மகா சபையாக இருந்தாலும் சரி, விஹெச்பியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே எங்களுடைய கிளை பிரிவு இந்துத்துவ கொள்கைகளை உள்வாங்கி இருக்கின்ற பிரிவு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ இந்து தீவிரவாதம் சொல்றதும் தவறு தானே? அப்போ கமலுடைய வார்த்தையும் தவறு தானே? எப்படி முஸ்லீம் தீவிரவாதம் சொன்னது, தமிழிசை சொன்னது தவறு நீங்க ஆர்கியூ பண்றீங்களோ, கமல் இந்து தீவிரவாதம் சொன்னது மத முத்திரை குத்த கூடாதுன்னு சொல்றோம். பேசுற இடம் தவறே தவிர அவர் வரலாற்று உண்மையை தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்பதான் என்னுடைய கருத்து. ராசி, இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, மக்களுக்காக பொதுவாக நாங்கள் இருக்கிறோம் என்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் தடித்த வார்த்தைகள் பேசுகிறார்கள். மதம் அன்பைத்தான் போதிக்கிறது என்று சொல்கிற ஜீயர் அவர்கள் நடமாடக்கூடாது என்று அமைதியாக அன்பான வழியில் சொல்கிறார்கள் என்றதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு வரலாற்றில் கோட்சே அவர்கள் தேசபக்தராக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் நமக்கு அது ஒன்றும் வருத்தம் கிடையாது. நமக்கு என்ன, கோட்சேக்கு எதிரியா? இல்லை. ஒரு மகாத்மா காந்தியை, சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மாவியை கொன்று விட்டார், யாருன்னு பார்க்குறாங்க? அவர் நாதராம் கோட்சே. அவர் யாருன்னு பார்க்குறாங்க? அவர் சொல்கிறார், கோர்ட்டில் நான் இந்து, பெருமைப்படுறேன், இந்த படுகொலை செய்தியில் எனக்கு மகிழ்ச்சின்றார். அப்போ மகாத்மா காந்தி எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒருவரை கொன்று விட்டவர் எப்படி அவரோட மிகப்பெரிய தேசபக்தராக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த காலத்தில் அதனால தான் பட்டேல் வந்து அந்த அதற்கு உடந்தையாக இருந்த ஒரு இயக்கத்தை தடை செய்கிறார். அதெல்லாம் விட்டுருங்க, அதை நம்ம வேண்டாம். வரலாறு நாம் சரித்திரத்தில் சொல்கிறோம். வரலாற்று சோடுகள்னு தினத்தந்தி ஒன்று சொல்லியிருக்கு, அதில் எழுதியிருக்கிறது. அவர் சொன்ன அந்த நான் இந்துவாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன்னு சொன்ன கோட்சேனுடைய வாக்குமூலம் ரெண்டா இன்னொன்று சொல்கிறாங்க அதில் கடைசியில், இந்து தீவிரவாதியினுடைய குண்டுக்கு இறையானார் காந்தின்னு குறிப்பிடுறாங்க. நாம் சொல்லலை, 48 நாமெல்லாம் பறக்கம் இல்லை. அது மட்டும் இல்லை, அப்போது 8/2/1948 ஆனந்த விகடன் இதழில் அந்த படுகொலை பற்றி எழுதுகிற போது குறிப்பிடுறாங்க, மராட்டிய இந்து மூர்க்கன் ஒருவன் கொன்று விட்டான். இதைத்தான் அவர் சொல்றாரு. யார் அந்த தீவிரமாக செயல்பட்ட ஒருவர் இந்துவாக இருக்கிறான்னு சொல்றாரு. இந்துவாக இருந்தார், அவ்வளவுதான் சொல்றாரு. நான் அவர் ஒன்னு இட்டு கட்டி சொல்லலாம், அவர் வேலையும் கிடையாது. அவர் பிறந்தது 54, இங்கே பிறந்தவங்களாம் 42 கிடையாது. ஏதோ உண்மையை தெரிஞ்சு விட்டு சொல்கிறார்களே. நாமெல்லாம் செய்திகளை தெரிஞ்சு சொல்கிறோம், நீங்கள் சில செய்திகளில் சந்தோஷப்படுகிறீர்கள் சொல்கிறீர்கள், நாம் சில செய்திகளை தெரிஞ்சுக்கிறேன் சொல்லி, அவ்வளோதான். இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதனால் அது நாட்டிலே கொண்டுட்டார்னு ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படும் போது அது அதை அது இன்னொரு இருக்கு. கோட்சே அவர்கள் சொல்கிறாங்க சில செய்திகளுக்கு, கோட்சே அது எந்த அளவுக்கு வானொலியில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வேறுபட்ட கருத்துக்கள், வரலாற்றில் சில உண்மை அல்லன்றது ஒரு வாதமும் உண்டு. கோட்சே மிகச்சிறந்த தேச தந்தையாக இருக்கட்டும் கொண்ட இறந்தது மகாத்மா காந்தி என்பதை உணர வேண்டும். இனிமேல் எந்த மதத்தின் பெயராலும் படுகொலைகளும் தீவிரவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுகிறார், வேற எதுவுமே கிடையாது. திரு சமரசம், இவ்வளவு ஒரு நடந்த உண்மை எல்லா ஆனந்த விடலாம் சொந்த வார்த்தைகளில்
எல்லா தினத்தந்தியில் வந்த வார்த்தைகள் நடந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். நாங்கள் அவர் ஒரு இந்துவாக இருந்தாருங்கிறது தான் சொல்லியிருக்கிறார். இது ஆமான்னு சொல்லிட்டு போயிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. நான் முன்னே சொல்லுங்க சார், சொல்லுங்கள். உங்களே சொல்லிட்டேன், எப்போ எந்த கேள்வி முன்னே எந்த கேள்வி பின்னன்னு இருக்கட்டும், கரெக்டாக அது விளக்கம் உங்களுக்கு விளக்கமாகவே சொன்னேன். சரி, அது மட்டும் இல்லைங்க, மலடி என் குழந்தை தப்பு பண்ணா ஒரு மலடி சொன்னா என் குழந்தை தப்பு பண்ணா நான் அது சரியான தண்டனை கொடுப்பேன். அது மாதிரி தான் இவர் பேசுறது. என்ன சொல்றாரு, எங்கள் எம்பிங்க தயார் தப்பு பண்ணால் நானே ராஜினாமா கடிதம் வாங்கி உங்களிடத்தில் வைப்பேன்னு. இது எதுனா நடக்கிற சமாச்சாரமா, நடந்த சமாச்சாரமா, ஏதாவது முன்னுதாரணம் வச்சுருக்காரா? சூரியன் மறைந்தால்தான் நட்சத்திரம் பிரகாசிக்கும், நாமும் ரசிக்க முடியும். சூரியன் வானில் உச்சியிலே இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. அது எவ்வளவு முட்டாள்தனமோ மடமைத்தனமோ அந்த அளவுக்கு மடமைத்தனம் அது. நீர் யார், எதுக்கு போயிருக்கிற, ஓட்டு கேட்க போயிருக்கிற, எந்தெந்த வகையில் எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், அப்படி தான் பேசணும். அது அதனால தான் நான் சொன்னேன், அரசியல்ல அவர் எல்கேஜி. அவர் படித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள் எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு கற்றுக்கொடுத்த நாம இல்லை. அப்புறம் சமரசம் ஐயா நல்ல நடிகர், திரைக்கதை எழுதலாம். ஆனால் அரசியலில் வந்து எல்லா உதாரணங்களையும் வந்து ஏதோ பழமொழிகளை சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை. புரட்சித்தலைவர் வழியில் வந்த ஐயா மிகச்சிறந்தவர். ஆனால் ஒரு தவறு நடந்திருக்கு, அது தப்புன்னு சொல்கிறதுக்கு முடியாமல் அவர் கமலஹாசனை திருப்பி வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியல. நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும். நீங்கள் இதுதான் வழிகாட்டினு சொன்னாக்கா அதிமுக இன்னும் மோசமான நிலையில் போய் கொண்டிருந்தா அர்த்தம். இல்லைங்க, இவர் இது இடம் விட்டு இடம் மாறுறாரு பேராசிரியர். அவர் இவர் நல்ல இயக்குனர், தொடர்ந்து பேசுவோம். ஆகையினால இந்த விஷயத்தில் அவர் இடம் பொருள் அவள் தெரியாமல் பேசினதே தவிர உண்மையை போய் அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத களம் தொடர்கிறது. கமல் பேச்சும் விமர்சனங்களும் என்ற தலைப்பில் விவாதித்து கொண்டிருக்கிறோம். திரு ராமமூர்த்தி, சரி, உலகெங்கிலும் தீவிரவாதம் நடைபெறும் பொழுதெல்லாம் நாம் இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்கிறோம். அதை கொஞ்சம் கர்வத்தோடவும் சொல்கிறோம், நாங்கள் நல்லவங்கன்ற மாதிரி. ஒரு தீவிரவாதம், இந்தியாவில் நடந்த ஒரு தீவிரவாதத்தை, இந்துவால் செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதத்தை இந்து தீவிரவாதம் சொல்லும் பொழுது இவ்வளவு பொங்கி எழுவதற்கான ஒரு உள்நோக்கம் வேறு மாதிரி இல்லை இருக்குது. அதான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தீவிரவாதம்னு சொன்னால் அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அது இல்லை. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அவர் கொலையாளி, கொலை செய்ததற்கான தண்டனை அவருக்கு. இவர் வந்து இப்போது ரொம்ப பொங்கி எழுகிறாரு, இல்லை 1999 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, இப்போ இந்த யூஸ் பண்ணுறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எங்கே இருக்குது சார்? நீங்கள் சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் 99 ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது சார். நான் சொல்கிறேன், நான் காட்டுறேன். அதை தான் நீங்கள் சொல்ல, பயங்கரவாதம் அல்ல, பழிக்கு பழி வாங்கின நடவடிக்கை தான் இருக்குது. நான் ஒன்றும் சொல்லலை, நான் அது வந்து தப்புன்னு சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நானும் மாறுபட்டு சொல்ல. இப்போது அந்த கோட்சேவை தண்டனை கொடுத்த அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இது வந்து ஹிந்து தீவிரவாதம்னு அவர் சொல்லியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்குதுன்னு. அது அதில் சொல்லலை. 65 ஜீவன்லால் கமிஷன், கபூர் கமிஷன்லையும் சொல்லலை. சில தனிநபர்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது என்னென்னா, தவறான விஷயங்கள் பொது வழியில் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, இப்போது இவர் அந்திரிதாஸ் கூட சொன்னார், மதன்லால் திங்கரா வந்து ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டு. அதாவது மிக கொடூரமான, முற்றிலும் வரலாற்றையே அழிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சர்வசாதாரமாக சொல்லிட்டு எழுதில் போயிடுறாங்க. இதுதான் நான் வந்து சிந்தனை ரீதியான நேர்மையற்ற தன்மைன்னு சொன்னது. மதன்லால் திங்கரா வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், எப்போ 1905 வங்கப்பிரிவினை சமயத்தில் லண்டன் ஹவுஸ், லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸில் வீர சாவர்கர் கூட இருந்த ஒரு வந்து அங்கே ஒரு ஆங்கிலேயனை சுட்டு கொண்டு விட்டு அவனை அங்கேயே தூக்கில் போட்டாங்க. இது வந்து சுதந்திர போராட்டத்தில் இவர் சர்வசாதாரமா வந்து கோபால் கோட்சேக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்படுறது. போய் சார்,
நீங்க சொன்னது போய் தேசிய மன்னிப்பு கேட்கணும். இல்ல இல்ல கோபால் மன்னிப்பு கேட்கணும் பேச. நான் சரியான கேள்வி கேட்கறேன். கோபால் கோச்சே வரலாற்று ரீதியாக போய் சொல்லிருக்கீங்க. அவருடைய அவருடைய பாரி ஆட்கள் சிந்தனை ரீதியாக நேர்மையற்ற தன்மையை ஏன் சொல்றோம்? இல்ல எவ்வளவு கட்டணம் வாபஸ் கட்டணம் இல்ல. மதன்லால் திங்கராஜ்க்கு நேரில் பாப்பாங்க. நேரில் பார்க்கட்டும். கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. மதன்லால் திங்கரா நான் இன்னொண்ணே சொல்றேன். அதுல வந்து வெள்ளை எண்ணெய் சுட்டு கொண்டு அங்கே தூக்கிலிடப்பட்ட ஒரு தேசபக்த வீரன் காந்திய சுட்டு கொண்டான் போய் சொல்றாங்க. இதுதான் கமலஹாசன் சரி வைகோவுடைய கூட்டத்தாரும் சரி பொது வழியில சொல்கின்ற பொய்கள். சரி இன்னொரு பொய் இன்னொரு மதன்லால் திங்கரா நிச்சயமாக ஒரு அது இப்ப இல்ல காலகட்டமே வேற. இது 1948 நடந்த சம்பவம். அவனை வந்து தூக்கில போட்டது வந்து என்னன்னா முதல் உலக போருக்கு முன்னாடி 1905 அந்த சமயத்துல தூக்கில போட்டாச்சு இங்கிலாந்துல. இங்கிலாந்துல லண்டன்ல ஒரு வெள்ளைக்காரனை சுட்ட ஒரு தேசபக்த வீரனை பார்த்து காந்தியை சுட்ட ஒரு இந்து தீவிரவாதின்னு சொன்னா இந்த வைகோவுடைய கட்சியும் சரி கமலஹாசனோட கட்சியும் சரி என்னன்றத தமிழக மக்கள் தீர்மானம் மக்களுக்கு அவர் கூட்டப்படுமா. இன்னொரு பொய்யும் சொல்றேன் அவர் மறுத்துக்கிட்டோம். இதோட விஷ்ணு கர்க்கரேவும் கோபால் கோச்சேவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். வரலாற்று பூர்வம் நிரூபிக்க முடியும். அவன் கேஸ் சொன்ன போட்டுக்கிட்டோம். கோபால் கர்க்கரே வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு 1961. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்ன ஆயுள் தண்டனை, ஆயுள் முடிகின்ற வரை தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த மராட்டியத்தினுடைய முதல்வராக இருந்த வசந்தராவ் நாயக் வந்து முன்னுடுதலை ஆர்டிகல் 161 பயன்படுத்தி இப்ப எப்படி வந்து உள்ளாட்சி துறையில போய் நின்னு பாருங்க. 161 கவர்னருடைய அமைச்சருடைய தீர்மானம் அந்த 161 பிரகாரம் முன் விடுதலை செய்யப்பட்டு 1964 வந்தபோதுதான் பூனாவிலே இதை நான் சொன்னல ஜி வி கெட்கர் அவருடைய தலைமையில் பாலகங்காத்தருடைய பேரனுடைய தலைமையிலே நடந்த அந்த தலைமை பேச்சு கிட்ட பதிவு இருக்குது. நான் புருடா விட்டுலாம் போல. ஆக இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். அதுல வந்து விடுதலை செய்யப்பட்டது அன்று கோபால் கோச்சே வந்து ஊர்வலமாக கூட்டி வராங்க. அப்ப டைம்ஸ் பத்திரிகை அவர் பத்திரிகை பேட்டி கொடுக்கிறார். நான் காந்தியை கொன்றதுக்காக வெட்கப்படவில்லை. யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கவில்லை. தைரியமாக நான் எதிர்கொண்டேன் சொல்லியிருக்கிறார். அது டைம்ஸ் பத்திரிகையில பதிவாயிருக்கு. அதனால அதையும் என்னால் காட்ட முடியும். அது பொய்னு சொன்னா அதுவும் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க. நான் மீண்டும் சொல்கின்றேன். மதன்லால் திங்கரா வந்து 1905 அந்த சமயத்துல பண்ணவரே அது முடிஞ்சது. இவங்க அபாண்டமான இவர் மட்டுமல்ல இவருடைய தலைவர் வைகோவும் பொது வழியில மன்னிப்பு கேட்டேன். இவர்கள் துரோகிகள் தான். விஷயத்தை நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அதாவது அவர் சொல்றது அவருக்கு ஒரு பாராட்டு நடத்தியது இல்ல. இன்னொரு விஷயமா இருக்கு. 1971 காந்தி நினைவு நாள்ல ஒரு காந்தி மாதிரி ஒரு சிலையை நீங்க திரும்ப சொல்றேன். இவர் இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பாராளுமன்றத்தில் இது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டு 1965 ஜீவன்லால் கபூர் கமிஷன் அமைக்கப்பட்டது. ஆக நீங்க பிரச்சனையை மட்டும்தான் பேசுனீங்க. உங்களுடைய குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் சொல்லி முடிச்சிட்டு குறைந்தபட்சம் மேடை நாகரிகம் சொல்லுங்க. இவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டு நடந்த சம்பவம் நடந்ததுக்கு புனே நடத்தல அந்த மீட்டிங்குக்கு அப்புறம் பாராளுமன்றத்தில் பிரச்சனையாகி அதற்கு அப்புறம் தான் ஜீவன்லால் கபூர் கமிஷன்ல கபூர் கமிஷன் வந்தது. 3 வருடங்கள் 1 அல்ல 2 அல்ல 3 வருடங்கள் வந்து அந்த கமிஷன் வந்து விசாரித்தது. விசாரித்து வந்து இதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு தீர்ப்பு வந்தது. நாங்க வந்து 1999 சுப்ரீம் கோர்ட் சொன்னா இதை ஒத்துப்போம். ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட்ல வந்து போடுற ஒரு கமிஷன்ல தீர்ப்பை வந்து நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அதுல திரும்ப திரும்ப போய் சொல்லணும் சொன்னா திரு வைகோ அவர்களும் சரி திரு கமலஹாசன் அவர்களும் இப்போ காந்தியுடைய 71வது நினைவு நாளில் நடந்த நிகழ்ச்சி சரியாது. ஒரு காந்தி மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கி பூஜா பாண்டே எல்லா வலைதளத்திலும் அது எல்லா வகையிலும் வந்தது. எல்லா கொலைகளும் போல அது எங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? முடிச்சிட்டேன் சொல்லுங்க சார். சார் அவர் வந்து பிஜேபி காரங்க கிடையாது, எங்களுடைய அமைப்பை சார்ந்தது கிடையாது. எந்த கட்சிகள் இவனா ஊர்ல போற ஒரு கிறுக்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க வந்து எங்களை வந்து நீங்க பழியாக சொன்னா அது வந்து கரெக்டாக கண்டுக்கிறீங்க. அப்பயே கண்டனங்கப்பட்டது. அவர் மேல வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டாருனா இல்லையன்றது மட்டும் தான் எனக்கு தெரியாது. நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஸோ இவர்கள் சொன்ன மாதிரி யாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து சப்பை கட்டப்படுறதுக்காக போல அதுவும் வந்து ஒரு கொலை குற்றவாளியை போய் வந்து இந்த மாதிரி பண்றதுங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம். திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன், ஆர்எஸ்எஸ் கொலை காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நீங்க எழுப்ப பிரச்சனையில் வந்த ஜீவன்லால் கமிஷன் கபூர் வந்ததுக்கு அப்புறமாக திரும்ப அது எழுப்புனதுனால தான் ராகுல் காந்தி இப்போ கோர்ட்டுப்படி எழுதிட்டு இருக்கார்.
அதாவது உலக நாகரிகத்தை பத்தி பேசுறாங்களே, அண்மையில வந்து ராகுல் காந்தி வந்து ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல பேசினார். அப்ப பேசும்பொழுது இதே இன்றைக்கு பிஜேபியினுடைய மாநிலத்தில் துணைத் தலைவராக இருக்கின்ற ராகவன் ஒரு ட்வீட் போட்டார், என்கிட்ட இருக்குது அந்த ட்வீட். அதுலன்னா ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் தான் அவங்க பேச முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ கல்லூரி, அதை தான் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ ட்விட்டு போட்ட மரியாதைக்குரிய ராகவன் அவங்க எங்கே படித்தார்னா செங்கல்பட்டில் நான் படித்த செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் தான் படித்தார். அதுக்காக சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடு நாங்கள் கேட்கல. அதே மாதிரி இன்றைக்கு இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள்லாம் உலக அமெரிக்காவுடைய கைக்குலிகள் பேசுகிற மரியாதைக்குரிய அர்ஜுன் சிங் அவர்கள் எங்கே படித்தாருன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் இருக்கிற சிஎஸ்ஐ வந்து ஹையர்ஸ் அர்ஜுன் சம்பத் சிஎஸ் கல்லூரியில் தான் படித்தார். இவங்க வந்து உலக நாகரிகத்தை பேசுவாங்க, ஆனால் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் வந்து ராகுல் காந்தி பேசினா மாத்திரம் இது வந்து என்ன பெரிய அங்கே தான் இடம் கொடுக்க முடியும், வேற எங்கே பேச முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பாலாகோட்டையும் புல்வாமா தாக்குதலையும் பற்றி பேசினார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன்ல புகார் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு நேற்றைக்கு முந்தைய தினம் பீகார்ல பக்சர்லயும் சாகரத்திலையும் பேசும்போது பாலாகட்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து உடல்களை காமிங்க பாடியை காமிங்கன்னு கேக்குறாங்களேன்னு கேக்குறாங்கன்னா இன்னமும் வந்து பாலாகோட்டையும் அந்த புல்வாமா வைத்து கூட தான் பேசுறாங்க. ராணுவ நடவடிக்கை வைத்து கொண்டு எப்படி அவர்கள் பிரச்சாரம்? அது அது தலைப்பு நம்ம தலைப்பு சம்பந்தப்பட்டது. ஆமா, நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கின்றது. எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி போயிருக்கிறது. அவர் வந்து பிரிட்டிஷ் பிரஜையா இந்திய பிரஜையாங்கிறத வந்து பதிவு பண்ண சொல்லி திரும்பவுமே வந்து அது ஒரு வழக்காக இருக்கின்றது. சிட்டு கொடுத்துறாங்க சார், அது அவர் வந்து இந்திய பிரஜையா முடிச்சிருக்காங்க. லெட் ஹிம் கம்ப்ளீட், லெட் ஹிம் கம்ப்ளீட். அப்புறம் பாலகோட் பத்தி அவர் பிரதமர் பத்தி பேசினார். எதிர்கட்சிகள் பேசலாம், என்ன வேணா பேசலாம், அதுக்கு வந்து பிரதமர் பதில் சொல்லக்கூடாதா? நிச்சயமாக வந்து என்னன்னா, நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு வந்து நீங்க எந்த விதமானது இல்லை, உங்களுக்கு 56 இன்ச் கிடையாதுன்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டு வரும்போது ஒரு நேர்மையான ஒரு பிரதம மந்திரியாக அதற்கான பதிலடி தரும் போது வந்துடுன்னா, அதுவும் தொடர்ந்து இந்த தேர்தலில் வந்து என்னென்னா அப்படி ஒரு தாக்குதலே நடக்கிறதுல பாடியை வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு எல்லா இடத்துலையும் ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி எது ஒவ்வொரு ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு உண்மையை பேசியிருக்காங்கன்னா எந்த இடத்துலையுமே உண்மையை பேசலை. ராகுல் காந்தி பேசும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் பிரதமருக்கும் வந்திருக்கின்றது. அதை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். புல்வாமா தாக்குதலில் இறந்து போன 40 பேருடைய ரத்தத்தை நினைத்து கொண்டு ஓட்டழியுங்கள்னு சொல்லிட்டு மோடி பேசினாரா இல்லையா? அதுதான் எலெக்ஷன் கமிஷன்ல புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் மேல சரி, எலெக்ஷன்ல அது பீகார் கமிஷன் வந்து அது முடிவு வரட்டும், பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத களம் தொடர்கிறது. இறுதிவாதமாக ராசி, கமல் சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை, என்னை கைது செய்தால் பதற்றம் அதிகரிக்கும்னு. பதற்றத்தை எதிர்பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை மாதிரியே இருக்குது. இல்லை, பதற்றத்தை உருவாக்கி விட்டாங்கன்றதுனால சொல்கிறார் அவர். நீங்கள் சும்மா போகிறவங்கள ஜிஆரை பேச விட்டு, செந்தில் பாலாஜியை பேச விட்டு, ராஜேந்திர பாலாஜியை பேச விட்டு, அப்புறம் போகிறவனை வந்து காலில் போகிறதெல்லாம் தூக்கி காமிச்சு முட்டை கடன் கொடுத்து வாங்கி பண்ணி ஒரு ஏதோ ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறாள் என்பதனால் அவர் சொல்கிறார். ஒன்று, இது நீதியரசர் வந்து அதிகமாக சர்ச்சை பண்ண வேணாடுனாலும் இதோட நிப்பாட்டிக்கிறேன். சரி, கமலஹாசன் சிந்தனை உள்ளவரா இல்லையா என்பது பிஜேபிக்கு தெரிந்திருக்கிறது. தூய்மை இந்தியான்னு ஒரு திட்டம் கொண்டாதாங்க இந்தியா புறா, இவங்க பிரச்சனைங்களான்னு எனக்கு நிகரையும் தெரியல, 5 வருஷம் முடிஞ்சிச்சு. அதில் தமிழகத்தில் தேர்ந்தெடுத்த தலைவர் யார்? சிந்தனை இல்லாத, நேர்மை இல்லாத கமலஹாசன். உங்களுக்கு வேறு யாருமே கிடைக்கல சிந்தனை உள்ளவங்க, விடுங்க அதை கூட நம்ம விட்டுருவோம். பிற்பாடு திராவிட ஆட்சியை, திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவோம் சொன்னாங்க, கூட அவங்க தான் இருக்கிறாங்க. மறுபரிசீலனை அவங்க தான் தன்னை பற்றி பண்ணிக்கணும். 2வது, 5 ஆண்டுக்கு முன்
நான் இந்தியாவை வளப்படுத்துவேன் என்று சொன்னார்கள், விவசாயத்தை கொண்டு வருவேன் சொல்லுவார். ஆனால் விவசாய பிரச்சனைகள் சொல்லி டெல்லியிலேயே போராடுகிற போது பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் மானியம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அஞ்சு வருஷம் கழித்து அவங்க பேசுவதை மறந்து விடுகிறார்கள். கஜா புயல் நடந்துகிட்டு இருக்கு, கவலையே படலை தலைப்போட சிந்தனை நிறைய இருக்கின்றனால நேர்மையா இருக்காங்களே என்பதற்காக சொல்றேன். சரி, கோட்சே வந்து நேர்மை இல்லாத நாங்க சொல்லல. காந்தி இறந்ததற்கு காரணமாக இருந்தவர் யாராக இருப்பார் என்று வரலாறு சொன்னதை ஞாபகப்படுத்தணும். நமக்கு என்ன கோட்சே மேலே, நமக்கு என்ன ஆர்எஸ்எஸ் மேலே, இப்போ பட்டேலா நம்ம நாம கிடையாது. அவர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும், இந்திய தேசத்துக்கு உழைக்கட்டும், நமக்கு தவறு கிடையாது. ஆனால் கமலஹாசன் சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், எல்லா மதங்களில் உள்ளவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட அகிம்சாவாதி காந்தி போல் உலகமெங்கும் இருப்பது தேவைன்னு சொல்லி தான் சொல்றார். அது தேவையில்லை, வாழ்வின் இறுதி வரை அவர் இதைத்தான் சொல்றார். திரு அந்திரிதாஸ், அதாவது என்னை பொறுத்தவரையிலே மதம் என்பது ஒரு பெயின் ரிலீஃப், ஒரு ஆத்ம திருப்தி தான். ஏப்ரல் 21 தேதி இலங்கையிலே தொடர் வெடிகுண்டு நடந்த பொழுது என்னுடைய தலைவர் வைகோ அவர்கள் பத்திரிகையாளர் மூலமாக அவர்களுக்கு சொன்ன கருத்து என்ன என்று சொன்னால், இதை வந்து எல்லா மத தலைவர்களுக்கும் விடப்பட்டிருக்கின்ற ஒரு அறைகூவல், மக்களை பண்படுத்தி அவர்களை ஒற்றுமைப்படுத்தி படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு எல்லா மத தலைவர்களுக்கும் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆகவே தீவிரவாதத்திற்கு எந்த மத முத்திரையும் குத்தக்கூடாது என்பதிலே நாங்கள் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு வெறும் மதங்களை வைத்து மாத்திரமே நம்முடைய அரசியலை நகர்த்தாமல் வளர்ச்சி பொது அமைதி என்கின்ற ஒன்றையும் நோக்கி நாம் நம்முடைய பயணப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஒரு வேண்டுகோள். நன்றி. திரு ராமமூர்த்தி, இல்லை எந்த தீவிரவாதத்திற்கும் வந்து மதச்சாதாயம் பூசக்கூடாது என்று சொல்கிற அதே ஸ்பீடில் ஹிந்துக்கள் தீவிரவாதிகள்னு சொல்லும்போது தான் வந்து என்னென்னா உங்களுடைய தீவிரவாதிகள் சொல்லவே இல்லை. நீங்கள் பண்மையாக சொல்லாதீங்க சார், எல்லாமே ஒன்றும் முதல் தீவிரவாதி ஒரு காவி தீவிரவாதங்கிற சொல்லாடலையே வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது. அதுல பாதிக்கப்பட்டவர் தான் பிரக்யா சிங். சரிங்களா, நீங்க வந்து எல்லா தீவிரவாதிகளுக்கும் மதச்சாயம் பூசக்கூடாதுன்னு சொல்ற ஸ்பீட்ல ஹிந்து தீவிரவாதம் இருக்கு, ஹிந்து தீவிரவாதிகள் இருக்குன்னு சொல்லும்போது அப்பதான் வந்து உங்களுடைய சிந்தனை தன்மை வந்து அதனுடைய நேர்மை பற்றி நாங்க கேள்வி எழுப்புகின்றோம். நீங்கள் உலக அளவில் வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது அமெரிக்கா சொல்கிறான், யூரோப்பில் சொல்கிறாங்க, ரஷ்யாவில் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிற சைனாவிலையும் பேசுகிறாங்க. சரிங்களா, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற ஆப்கானிஸ்தானில் அது பேசப்படுகின்றது, ஈரான்லேயும் பேசப்படுகின்றது, மலேசியாவிலையும் பேசப்படுகின்றது. ஆக இஸ்லாமிய தீவிரவாதங்கிறது வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களுமே கூட அதனுடைய தன்மையை பத்தி ஆராயறாங்க பேசுறாங்கிறது தான் ஒரு பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நேற்றைக்கு கூட கோட்சேவை தேசபக்தன் சொல்லியிருக்காங்க, அதை வந்து சும்மா கண்டிக்கு லெவலோட போயிடுச்சு. தவிர கண்டிக்கப்பட்டு நடவடிக்கை கண்டிக்கப்பட்டு ஒரே வார்த்தை தாறுமாறா பேசினா தரணி எல்லாம் பேசப்படும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அதை மிக அருமையா தெரிஞ்சவர் கமலஹாசன். நீங்க ஒரு படம் பாருங்க, மகாதேவின்னு இருந்துச்சு, அதை கதவாசன் எதுனா கேட்ட யாருனா சொல்லுவாங்களா? தெரியாது. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. அதுதாங்க சொல்கிறேன். அதே மாதிரி வஞ்சிக்கோட்டை வாலிபன் கதவாசன பாடலங்கள் தெரியாது என்ன சொல்கிறாங்க, அதில் சவால் சரியான போட்டி அப்படின்னும் அதுதான் நிற்கும். இப்போ எவ்வளோ அரசியல் தலைவர்கள் இந்த எலெக்ஷனில் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, கமலஹாசன் நிற்கிறார். அதுதான் மிகப்பெரிய அவருடைய நோக்கமே. அது அதுக்காக தான் அது அதில் பிரபலத்துக்கு விளம்பரத்துக்காக பேசப்பட்ட வார்த்தையா? வேற என்னங்க, வேற என்ன இருக்கு அதில்? அதில் ஓட்டு வாங்க முடியுமா, இல்லை ஓட்டு இழக்க முடியுமா, மறுக்க முடியுமா, ஏதாவது நடக்குமா? வேணும்னு நடக்காது. இல்லை முந்தையத்தோடு முடிஞ்சிடுச்சு, அந்த கல்லு முட்டை அடிச்சதுனால இன்னைக்கு தொடருது. யார் கல்லு முட்டை அடிச்சாங்கிறது அவங்க தான் வெளிச்சம். நண்பர்களே, விவாதத்தின் இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். திரு அந்திரிதாஸ் சொன்னது மாதிரி தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் பூசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதே நேரத்தில் முடிந்து போன நிகழ்வுகளை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவது என்பதும் ஒரு நல்ல அரசியல் கிடையாது என்பதுதான் கமல் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டும். இனி வருகின்ற அரசியல் தலைவர்கள் தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் பூசாமல் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு அரசியல் செய்வார்களேயானால் அது தேசத்திற்கும் நல்லது, அதுவே அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்ற அளவிலே இந்த விவாத களத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.